ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ரோகம். ரோகம் அப்படின்னா நோய் வியாதி பற்றி பேசுறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தலைப்பிலே யூடியூப்பிலே பதிவிடுகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் அனைவரது நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. ரோகம், ரோகம் அப்படின்னா நோய், நோயை பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் வந்து ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் சனி பகவான் இருக்க சூரிய பகவான் அதை பார்த்தது அப்படின்னா, அதே மாதிரி வந்து ஜென்ம லக்னத்தில் வந்து ராகு பகவான் இருந்தாலும் மூன்றாம் இடத்துல வந்து புதன் மாந்தி சந்திரன் செவ்வாய் சூரியன் பாவக்கிரகங்கள் கூடியிருந்தாலும் அந்த ஜாதகர் எப்பொழுதும் நோயுடனே இருப்பார், நோயுடனே இருப்பார். அது ஒரு சில ஜாதகத்தில் கண்டிப்பாக வரும், அது அவங்களுடைய கர்ம விதி. அப்போ நோய் வந்து ஏன் இவருக்கு வந்து தீரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆறில் செவ்வாய் சனி இருக்க சூரியன் பார்க்க லக்னாதிபதி பலவீனம் அடைந்திருந்தால் எப்போதும் நோய் தொலைவிடும் என்று ஜாதக சிந்தாமணி கூறுகிறது. வெய்ய சனிசை ஆறில் நிற்க விளங்கும் ராசி ரவி பார்க்க துரியசாமி துர்பலமாய் தோன்றினாலும் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, விரோதம் ரோகம்னாவே எல்லாம் தான் வரும். விரோதம் அப்படின்னா செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல அல்லது ஏழாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நண்பர்கள் உறுதியாக வகையாவார்கள். உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நண்பர்களோடு அதிகமாக நீங்கள் பழக வேண்டாம். விருச்சிக ராசியிலே சந்திர பகவான் சூரிய பகவான் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் சம்சாரத்தோட கண்டிப்பாக பகையாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தனா நீங்கள் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்காக விதி வந்து மாற்ற முடியாது. அதே மாதிரி வந்து ரெண்டு குடையவர் ஆறு குடையவர் எங்கே கூடியிருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து இரண்டாம் இடத்தில் மூன்று குடையவர்கள் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் கூட பிறந்த சகோதரோட வந்து மனசில் சங்கடம் வச்சுட்டு மனம் கலங்கிட்டுருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அளவாக வச்சுட்டு இது பண்ணி தப்பிக்கிறதுக்காகத்தான் ஜோதிடம் சொல்கிறது. அதுக்காக எல்லாமே மாற்ற முடியும்னு சொல்லி ஜோதிடம் வந்து சொல்ல முடியாது. எதிரி வந்து ஜெயிக்கிறது எப்படி? ஆறாம் இடத்துக்குடையவன் பாவக்கிரகமாகி எட்டு பன்னெண்டில் இருக்க சனி பகவான் பலம் பெற்றிருந்தாலும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் லக்னம் முதல் நான்காம் இடம் வரை புதன் சுக்கிரன் சனி குரு ஆகியோர் இருந்தாலும் ஆறாம் இடத்துக்குடையவர் பாவக்கிரகங்கள் கூடி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் குரு பகவான் ஆறில் இருந்தாலும் சூரிய பகவான் மூன்றில் இருந்தாலும் அந்த ஜாதகர் எதிரிகளை எப்போதும் வெல்லக்கூடியவராகவே தோல்வியை அடையாதவராக இருப்பார். இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இந்த எல்லா ஜெயமும் ஏற்படும். இதுதான் ஜோதிட விதியே. அது திசா புத்தி மற்ற இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கிரகங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தேன்னா இந்த வேலையை தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு விதி. அதற்காக அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆறாம் இடத்துக்குரியவரோடு சனி பகவான் கூடியிருந்தால் தண்ணியினால கண்டம், ராகு கூடியிருந்தால் தண்ணினால விஷத்தினால, சந்திர பகவான் கூடியிருந்தால் நடக்கும் போது, செவ்வாய் கூடியிருந்தால் அதே மாதிரி வந்து ஆயுதம், சுக்கர பகவான் கூடியிருந்தால் பொம்பளைகினால, சூரிய பகவான் கூடியிருந்தால் நெருப்பு தீயினால கண்டம் கண்டிப்பாக உண்டாகும். ஆறாம் இடத்த அதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அந்த கிரகத்துக்கு வந்து உண்டான காரகத்தை வச்சு நம்ம சொல்லிட வேண்டியது ஒரு அமைப்பு. நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்தனா நீங்கள் இதிலிருந்து தள்ளி போய்க்குங்க, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் ஜாதகத்தை. நாலாம் இடத்ததிபதி பாவக்கிரகங்கள் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் விஷமருந்தி தனது உயிரை மாய்த்து கொள்வார். அப்போ நாலாம் இடத்ததிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வரும். அதுக்காக மனம் தளரக்கூடாது. அரிதறிது மானிடராய் பிறப்பு தரிது. அப்போ அதுக்கு வேண்டி நாலாம் இடத்ததிபதி பாவரோடு செஞ்சு நம்ம விஷம் குடிச்சு எடுத்து போயிடலாம்னு சொல்லிடக்கூடாது. எதுலேயுமே நம்ம வந்து அதை பார்த்துட்டு சரி நம்ம விதி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி கொடுத்து போகிறது தான் வாழ்க்கை. நம்ம போயிட்டோம்னா நம்ம இதாகி போயிடுறோம். அதே மாதிரி நம்ம குடும்ப குழந்தை குட்டிகள் எல்லாம் யார் பார்ப்பா? அதே மாதிரி வந்து நம்ம பிறந்தது எதுக்காக? சாதிக்கிறதுக்காக. அதுக்காக வந்து கிரகம் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி வந்து நம்ம தள்ளி கொடுத்து போகிறக்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறது. சூரியன் லக்னாதிபதி ஆகியோருடன் செவ்வாய் கூடி மிதுனம் கண்ணியில் இருந்தால் அந்த ஜாதகர் ஏன்னா அழியாக இருப்பார். இன்னொரு தடவையும் சொல்கிறேன், சூரியன் லக்னாதிபதி
அதே மாதிரி வந்து செவ்வாய் கோடி மிதுன ராசியில் கன்னி ராசியில் இருந்தால் ஏன்னா பலி. ஆறாம் இடத்துக்குடையவர் பாவியாகி திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் சனி பகவான் ஆகியோர் ராகுடன் கூடியிருந்தால் பூர்வீக சொத்து பூரா அழிஞ்சு போயிடும். ஆறாம் இடத்துக்குரிய பாவியாக இருக்கணும், அதே மாதிரி திரிகோணத்தில் இருக்கணும், அதாவது வந்து 5, 9, 1, 5, 9 செவ்வாய் சனியும் பார்க்க ராகுவுடன் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் அதாவது பூர்வீக சொத்து கண்டிப்பாக அந்த ஜாதகரை அழிவிட்டு அதே மாதிரி வந்து கடன் ஆகிரும். ஆறாம் இடத்துல வந்து சுபக்கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தேவையற்ற விவகாரங்கள் வீண் பகை உண்டாகும். ஆறாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் எதிரியை வெல்லக்கூடியவராக இருப்பார். அப்போ சூரிய பகவான் ஆறில் இருந்ததுன்னா கூறுவார் ஆறில் கொடியோர் இருந்த பெயருடன் நற்பிரபலமாகிவிடும். சீருவார ஜெயன் ஜெய வல்லவன் தேர்வான் செகமிகு மகிழ்ச்சியன் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனால் நடக்கூடிய திசாபுத்தி கனெக்ட் பண்ணி தான் நம்ம அந்த வார்த்தையவே சொல்லணும். பாட்டுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் ஒரே வரியில் முடிஞ்சு போயிடும். திசாபுத்தி கனெக்ட் பண்ணாமல் சொல்லிட்டுன்னு சொன்னால் ஆறாம் இடத்துல உனக்கு பாவம் இருக்குது, எல்லா பாம்பே உன்னை கண்டா 10 அடி தள்ளி போகும் அப்படின்னு சொன்னோம்னா சும்மா சொல்லிட்டோம்னே தெரிய போச்சா. திசாபுத்தி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி இருக்குது, என்ன இருக்குது, நல்ல அமைப்பில் இருக்கா, எப்படி இருக்குது, திசாபுத்திக்கே கணிதம் வந்து ஏகப்பட்ட கணிதங்கள் இருக்கிறது, சும்மா சொல்லிட்டா நடக்க வேண்டாமா, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆறாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருந்தால் பங்காளி சொத்துக்கு பிரச்சனைக்காக கோர்ட்டேற வேண்டி அதே மாதிரி வந்து நீதிமன்றத்துக்கு போனால் எதிரிக்கு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுபக்கிரகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கோர்ட் போகிறத கொஞ்சம் யோசனை பண்ணி போகணும். யோசனை பண்ணினா ஜோசியத்தை வச்சே சொல்லலை, எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்க போ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து இது பண்ணுறது வந்து இதை இருக்க பார்த்து சொன்னீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஆறாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் நின்றால் அந்த ஜாதகர் எதிரிகளை வென்று இடி போன்ற வலிமை பெற்றவராகி உலகத்தின் புகழ்ந்து போற்றும்படி வாழ்வார். காதல் ஆறாம் இடத்தில் கடினராம் தீக்கோல் நிற்கில் ஓது பொல்லாருக்கு பொல்லாம் உரைத்தது வேலவனைப் போல ஏதில்லா தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதளத்து எவரும் வந்து புகழ்ந்திட பொருந்தி வாழ்வார் அப்படிங்கிறது பாட்டு. சரி, எல்லாம் தவிர ஆறாம் இடத்துல வந்து அத்தனை இதுக்குமே வரும். ரட்டராசியில் சூரியன் சந்திரன் புதன் கூடிய லக்னத்தை பார்த்தால் அந்த ஜாதகர் ராண்குறியற்றவனாய் வெட்கப்படும் மனு மெலிந்து அழியாக வாழ்வார். ரட்டை ராசி என்று சொல்லக்கூடியது பெண் ராசி. அப்போ வந்து ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இது ரட்டை ராசி என்று பெயர், பெண் ராசி என்று பெயர். சூரியன் சந்திரன் புதன் கூடிய லக்னத்தை பார்க்கணும், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த ராசியிலிருந்து அதை பார்த்ததுன்னா கண்டிப்பாக அழி ஆண்குறியே இல்லை என்று சொல்கிறது ஜோதிடம். அதுக்கும் பாட்டு என்னென்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. உக்குமத்தில் இருக்கதிரும் புதன் ஒக்கமேவி உடனில நோக்கினும் பக்க ஆண்குறியாற்றிடும் பாலனாய் வெட்குமாறு மெலிந்து அழி மெலிந்து அழி ஆகுமாள் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, யாசகன் அப்படின்னா அதாவது வந்து பிச்சை எடுக்கிறன்னு சொல்லக்கூடாது, யாசகம்னு தான் சொல்லணும். பிச்சை அப்படிங்கிறது எத்தனையோ விதமான பிச்சை இருக்குது. பிச்சை எடுக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அதாவது வந்து பிக்ஷா வந்தனம் இருக்கு, அதுக்கு பிச்சைங்கிறது வந்து பிச்சை சாதாரணமாக சொல்லக்கூடாது, பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லவே கூடாது. அந்த மாதிரி சொல்ல யாசகம்னு வேணால் சொல்லலாம், பிச்சைன்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் நாம் பிச்சைக்காராகி போயிடுவோம், நல்லா யோசிச்சுக்குங்க. அதே மாதிரி வந்து சரி அந்த யாசகம் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சுபக்கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருந்தாலும் ஜென்ம லக்னம் துலாமாகிய சூரிய பகவான் சனி பகவான் கூடியிருந்தாலும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒரு ராசியில் கூடியிருந்தாலும் சந்திர பகவான் சனி பகவான் கூடியிருந்தாலும் சூரியன் சந்திரன் மாந்தி ஆகியோர் 12 ஆறில் சுக்கிரன் இருந்தாலும் ரிஷபத்தில் சந்திரனும் செவ்வாய் கூடியிருந்தாலும் லக்னம் மட்டும் 3 இடத்தில் 9 கிரகங்களும் அமர்ந்திருந்தாலும் 8 இடம் 12 இடத்தில் குரு இருந்தாலும் அந்த ஜாதகரை உலகில் யாசகனாக வாழ்வார். அதாவது வந்து இவங்களுக்கு விதி அவ்வளவுதான், எத்தனை பணம் இருந்தாலும் கை நீட்டுறவங்களும் உண்டு. நான் அதாவது வந்து அவங்க விதி எப்படி இருக்குதா அப்படிதான் அதை என்ன மாற்றவா முடியும். அதுக்கு ஒரு பாட்டு, சுபர் பார்வை இல்லாதே தனமேறி சனியும் புகினும் துளையே உதயமாய் ரவிசனி கூடினும் மதியா தவணரா ஆகினும் உடன் ஏகினும் சனி இந்துவே யூறினும் சவிதாமதி குளிகன் விரயமும் ஆறு இடை புகரும் நபமாகிய விடைசேர் மதியோடு சேவன் உறினும் நவிலும் பவனும் மூன்றினும் நவகோல் நிலை பெறினும்
நிபமாகிய விரயம் துயிலினும் குரு உரினும் நீலமிதினில் அவன் ஆதுலன் என ஓதுதல் நெறியே அப்படின்னு சொல்கிறது பாடல், இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு ஜாதகத்துக்கெல்லாம் ஒரு அதை ஒரு அமைப்புன்னு வச்சுக்கவே, வேற எல்லாம் ஒன்றும் தப்பு சொல்கிற அளவுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. யோகம் 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 இல்லாத யாருமே கிடையாது. அதாவது வந்து எதற்கும் மனசை தளர விடக்கூடாது. ஜாதகத்தில் அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதே மாதிரி வந்து இடை, ஆறாம் இடம்ங்கிறது வந்து இடை, அதே வயிறுக்கு கீழ் இருக்கக்கூடிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஆறாம் இடம் கெட்டு போச்சுன்னா இடையில வந்து இந்த மாதிரி தொந்தரவு, எத்தனை ஆப்ரேஷன் போக்குவரத்து இதெல்லாம் வரும். வேறையெல்லாம் ஒன்றும் தவறு சொல்கிற அளவுக்குலாம் அவசியம் கிடையாது. சரி, சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் எதிரியே வெல்வனாகவும், தீர்க்காயில் உடையவனாகவும், அதிக பசி உடையவனாகவும், அரசர்களால் விரும்பப்படுவனாகவும், கடன்படுவாங்க அப்படின்றது இருக்குது. அறிநெறியும் தெய்வ பக்தியும் புகழும் உடையவராக இருப்பார். சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் செலவையும் தண்ணீனால் கண்டம் கபனை கொடுத்த கடன் வர, சந்திரன் ஆறாம் இடத்தில் இருந்தால் கடன் கொடுக்காதீங்க, உங்களுக்கு திரும்பி கடன் திருப்பி வராது. அதாவது அந்த அலைச்சல் உதிரநோய் முதலியன உண்டாகும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் ஆயுள் பங்கமும் உண்டாகும் என்பது விதி. ஆறாம் இடத்தில் சந்திரன் தான் பொதுவில் நீங்கள் வந்து கடன் வந்து கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா பணம் திரும்பி வராது. செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் கலம் செய்யும் வேண்டாத வம்பை இது பண்ணிவிட்டுருவோம். அப்படி எதிர்த்து விலையெல்லாம் ஆண் சிங்கத்தைப் போல எதிர்த்து வெற்றி கொள்பவராகவும், தந்தையின் செல்வத்தை விருத்தி செய்பவராகவும், நெருப்பாலும் படையாலும் உபாதை உடையவராகவும் இருப்பார். புத பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு வாத நோய் ஏற்படும், இனவிரோதம் தமிழின விரோதமும் ஏற்படும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பான் என்பது சாஸ்திர விதியும் உண்டு, இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு வழக்கு பகை உண்டாகும், வழக்கு பகை இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் மனைவியினால் சங்கடம் வரும், நண்பர்களால் பிரச்சனை வரும், சாப்பாடு அதிகமாக சாப்பிடுவாங்க, காமலிலே பிரியம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் மற்றவர்களால் பாராட்டி புகழப்படுவராகவும், தந்தையிடம் பிரியம் உள்ளவராகவும், அரசர்களுக்கு இணையானவனாகவும், தொழுநோய் உடையவராகவும், மனக்கவலை உடையவராகவும். இப்போ சனி ஆறாம் இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் தொழுநோய் வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உடம்பெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்கோ. இருக்குது ஆறாம் இடத்துல சனி இருந்தாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே நீங்கள் அனைவரும் 14 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ, தங்க தண்டபாணியை வணங்கி சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேலு கவுண்டர் வழங்கும் ரோகம் என்ற தலைப்பிலே வீடியோவில் போட்டுள்ளேன். லைக் பண்ணிக்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அதாவது வந்து நல்ல நல்ல வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.